هيا على الفلاح. நாங்க ஒரு ஆலிம زيارت செய்ய போறோம். நோயில் இருந்தாரு. ஒரு எளிமையான வீடு. சாதாரண வீடு. தலபாடங்கள் ஒன்று இருக்கையில் மிச்சம் பெரிய. போனவர்கள் அமர்வதற்கும் சரியான கதிரைகள் அங்க இல்ல. ஒவ்வொருத்தரும் கால் மாட்டில புட்டுவத்தில உட்கார்ந்து கொண்டோம். அவர்களை பார்த்து சேவம் விசாரித்து விட்டு நான் வரக்குள்ள அவர்கிட்ட சொன்னேன், ஹசரத் எங்களுக்கு துவா செய்யுங்கோ, எங்களுக்கு ஏதாவது நசிஹத்து செய்யுங்களே என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார், உங்களுக்கு இல்லை நான் என்ன நசிஹத்து செய்ய, உங்களோட நசிஹத்துகளைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க, அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும்னு துவா செஞ்சு போட்டு அவர் சொன்னார், என்னை கொண்டு மட்டும் சொல்லலும் அல்லாஹ் அதை மட்டும் கபூல் செஞ்சாலும் எனக்கு போதும். இந்த வீட்டில் நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறோம். நான் அறிய இந்த வீட்டுக்கு நானோ என் மனைவியோ என் குழந்தைகளோ மூணாவது ஆளை பற்றி பேசினது கிடையாது. அல்லாஹ் இந்த ஒன்றை மட்டும் பொருந்தி கொண்டால் எனக்கு போதும் என்றார். இந்த ஒன்றை மட்டும் பொருந்தி கொண்டாலும் எனக்கு அல்லாஹ் போதும் என்றார். நான் அறிய இந்த ஊட்டுக்கு மூணாவது ஆளை பத்தி நானோ என் மனைவியோ என் பிள்ளைகளோ பேசினது கிடையாது. இந்த கலாச்சாரம் இன்றைக்கு வரணும். ஒவ்வொரு ஜமாத்தினுடைய நலவுகளை பத்தி பேசணும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய நலவுகளை பத்தி பேசணும். எனக்கு நேரம் இடம் கொடுக்குதில்லை. நீங்கள் எல்லாம் டயர்டில் இருக்கிறீங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் நாள் கணக்கில் பேசணும். இந்த வாய் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும்? கடைசியாக பெற்றோர்களுடைய வாய் எப்படி பாவிக்கணும்? வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர். எப்படிங்க தௌபா செய்யறது? உம்மாவை கபரில் வச்சிட்டோம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, பெற்றோர் அடக்கம் செஞ்சிட்டோம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மனநோக பேசியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், சீ என்றும் சொல்லாதே, கடுகடுக்காதே, இரக்கம் காட்டு, பணிவாக நடந்துகோ, அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய் என்று குர்ஆன் சொல்லுது. எத்தனை ஆயிரம் தடவைகள் கருகெடுத்திருப்போம், எத்தனை ஆயிரம் தடவைகள் முகத்தில் பாண்டிருப்போம், எத்தனை ஆயிரம் தடவைகள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசியிருப்போம். தௌபா செய்வோம், தௌபா செய்வோம். பெற்றோர்களோடு எப்படி பேசணும்? பெற்றோர்களோடு எப்படி பேசணும்? இந்த வாய் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பேசணும்? அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, அல்லாஹ் துணை புரிவானாக. அல்லாஹ் இடத்துல ஒவ்வொருத்தரும் துஆ செய்யுங்கோ, யா அல்லாஹ் எங்கட வாய சரியா பயன்படுத்துறதுக்கு துணை புரிவாயாக, தௌஃபிக் செய்வாயாக. குறிப்பாக நீங்க துஆ செய்யுங்க உலமாக்களுக்கு. யா அல்லாஹ் மிம்பர்ல ஏறக்கூடிய, பொது மேடைகளில் பேசக்கூடிய, சபைகளில் உரையாற்றக்கூடிய இந்த கண்ணியமான உலமாக்களுடைய வாயும் ஓண்ட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. யா அல்லாஹ் நல்லவைகளை அவருடைய வாயால் வெளிப்படுத்தி, யா அல்லாஹ் நல்லவைகள் வெளிப்படுத்தி, அல்லாஹ் எதை பேசினா எதை கொண்டு எங்க வாழ்க்கையில மாற்றம் வருமோ அவைகள் அவருடைய வாயால் வெளிப்படுத்தி அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹிடத்துல துஆ கேளுங்கோ, அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கோ, அல்லாஹிடத்துல மண்டாடுங்கோ. அல்லாஹ் ஒருவனை கொண்டு மட்டும்தான் இந்த வாய சரியாக்க ஏலும். இந்த வாய் சரியான நிலையில கலீமா சொல்லிக்கொண்டு அல்லாஹ பத்தி பேசிக்கொண்டு அல்லாஹுடைய ஜிக்ர செய்து கொண்டு இந்த உலகத்துக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்தவனாக, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் அனைத்து வகையான ஹைர்களும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.